பாரம்பரிய வடிவங்கள். கீழ்கண்டவை இந்திய பாரம்பரிய வடிவங்களில் முக்கியமாக இணைந்தவை. புட்டீஸ், புட்டாஸ் மற்றும் பெல்ஸ். மலரீர மரம் அல்லது வாழ்வின் மரம். ஜாலிஸ்கள், கண்ணாடி பதித்து அல்லது மையக்கோட்டு வடிவங்கள். வடிவியல் வடிவங்கள், தொடர்கோட்டு வடிவங்கள், ஜாலிகள் மற்றும் டெசலேஷன்ஸ். இதன் சம்பந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு ஸ்கிரீனில் காட்டப்பட இருக்கிறது. அதற்கு முதலில் 4 இன்ச் அளவுக்கு சதுரங்கள் வரைந்து கொள்ளுங்கள். முதல் சதுரத்தில் புட்டி வரைய இருக்கிறோம். புட்டீஸ், புட்டாஸ் மற்றும் பெல்ஸ். தனிப்பட்ட ஒரு சிறிய வடிவம் புட்டியாகும். புட்டி பூ வேலைப்பாடும் பைஸ்லியாகவும் வடிவியல் அமைப்பாகவும் இருக்கலாம். ஆனால் அதன் மிகச்சிறிய அமைப்பும் புட்டி எனப்படும்.
அம்மாக்களோ குட்டிகளை விட பெரிதானவர். மேலும் நிறைய அமைப்பை உள்ளடக்கியவர். அதாவது குட்டிகள் திராட்சை கொடி இலைகளோடு இணைந்தார் போலவாகும். வேறு விதமாக கூறினால் இது குட்டியின் விரிவாக்கப்பட்ட விருந்தாகும். வெல்வல் என்பது வளர்ந்த திராட்சை கொடி. வழக்கத்தில் திராட்சைகள் பூக்கள் இலைகள் மற்றவையும் கொண்ட வடிவமாகும். வெல் அமைப்பு
ஜால்ஸ். இவைகள் ஒன்றுக்கொன்று இணைந்த திராட்சை கொடிகள், சில நேரங்களில் திசை காட்டிகளாக, ஆனால் பெரும்பாலும் மார்க்கமற்றதாக முழுவதும் பூ வேலைப்பாட்டு குட்டீஸ். இலைகள் மற்றும் தொத்துவதற்கான இலைகள் அமைப்பு சரிகையாக இருக்கிறது. இவை பல வழிகளில் முன்மாதிரியாக முடிகிறது. விரிவாக நெசவு வடிவில் உபயோகப்படுத்தப்படுகிறது.
பைஸ்லீஸ். இந்த எப்பொழுதும் பசுமை வடிவம் நெசவு மற்றும் தற்காலத்திய வடிவமைப்பாளர்களால் இப்பொழுதும் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இது பழங்களின் அரசனான மாம்பழத்திலிருந்து முக்கியமாக ஆர்வமூட்டப்பட்டது. ஆம்பி எனவும் அழைக்கப்படும். ஆகவே பைஸ்லி ஆம்பி வடிவம் எனவும் தெரியப்படுகிறது. பின்னல் தையல் வேலைப்பாட்டிலும் அச்சுக்களிலும் மருதாணி கலையாலும் கோலங்களிலும் நகை ஆபரண வேலைப்பாட்டிலும் சிற்ப வேலைப்பாட்டிலும் இது போன்றவற்றில் தோன்றுகிறது. சிறிது காலம் முன் ஆம்ரா சேகரித்தலை டனிஷ் வியாபார சின்னம் துவக்கியது. இது பைஸ்லியை வெவ்வேறு அமைப்பில் உட்புகுத்தியது. Thank you.
இவ்வாறாக மிகவும் அழகாக உங்களுக்கு வரைந்து காட்டப்பட்டது. கவனமாகவும் பொறுமையாகவும் வரைந்த பிறகு முதலில் தேர்ந்தெடுத்து வைக்கப்பட்டு கொண்ட நிறங்களின் மூலம் நிறம் நிரப்ப ஆரம்பிக்கிறோம். முழுவதும் நிறம் அடித்து முடித்த பின் இந்த மாதிரி அழகான தோற்றம் கிடைக்கும்.